வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் பெங்களூர் டாக்டர் பண்ணிக்கிட்ட பேசின ஆடியோவை வந்துட்டு இப்போ வெளியிட்டு அந்த ஆடியோவில் பாத்தீங்கன்னா அர்ணவ் அவரோட சீரியல்ல நடித்த நடிகைகள் பத்தி அதில் பேசியிருக்கிறாரு மேலும் அவரோட சீரியலில் நடித்த நடிகைகள் ரெண்டு பெண்களோட தான் ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்ததாகவும் அப்போ குடிச்சுட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கிறாரு ஸோ சீரியல் நடிகை திவ்யா அண்ட் அவங்களுடைய கணவர் அர்ணவ் இவங்களுடைய குடும்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வெளியாகி பரபரப்பை இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சு திருமணம் செஞ்ச ரெண்டே மாதங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க அண்ட் அதே போல் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் வந்துட்டு பிறந்துச்சு ஸோ இந்த பிரச்சினையினால அர்ணவ் பார்த்திங்கன்னா இருந்தார் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்து அகெயின் அவருடைய சீரியலில் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வராரு இந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா கை குழந்தையோட ஒரு பிரபல செய்தி சேனலில் வந்துட்டு அர்ணவ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை வந்துட்டு வெளியிட்ருக்கிறாங்க அந்த வகையில் அவங்க பேசும்போது எனக்கும் அர்ணவுக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அர்ணவ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திருந்தலை அதுதான் இப்போ நான் பேச போறேன் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ரகசியத்தை நான் இப்போ உடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்லி இந்த ஆதாரங்களை எல்லாமே வெளியிட்ருக்குறாங்க நானும் கூட அர்ணவ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால இனி திருந்திடுவார் அப்படிங்கிற மாதிரியான் நினச்சேன் ஆனால் அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் அர்ணவுக்கு பெங்களூர் டாக்டர் பெண் ஒருத்தங்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட காதலிக்கிற மாதிரி அதிகமாக பேசியிருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல எங்களுடைய பிரச்சனை தெரிய வந்திருக்குது அப்போதான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசி ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்டு எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு அதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் என்கிட்ட பேசின மாதிரியே அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு அதுலேயும் நான் ஆரம்பத்திலேயே அர்ணவுக்கு அவரோட சீரியலில் நடிக்கிற நடிகை ஒருத்தங்களுக்கோ தொடர்பு இருக்குன்னு சொன்னது பற்றியும் பேசியிருக்கிறாரு அந்த டாக்டர் பொண்ணு அர்ணவ் கிட்ட நீங்கள் உங்கள் கூட நடிக்கிற நடிகையோட பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்குள்ள காதல் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியா கேட்க ஆமாம் காதலிச்சோம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மதம் அப்படிங்கிறதால எங்களுக்கு காதலுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா இதுக்கு சம்மதிக்கலை அதனால நான் அந்த நடிகை கிட்ட இனி நல்ல நண்பர்களாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அவ அதை ஏற்றுக்கலை நான் இருக்கிற சீரியலில் இன்னொரு நடிகையும் இருக்காங்க அவங்க சில நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட கூப்பிடுவாங்க அப்படியே நாங்கள் மூணு பேரும் போய் சாப்பிட்டு அந்த நடிகையோட வீட்டுக்கு போயிடுவோம் கொஞ்சமாக ஒரு பெக்கு குடிச்சிட்டு அப்படியே அவங்க வீட்டில் ஃப்ளோரில் போடுற மாதிரி ஒரு பெட் இருக்கு அந்த பெட்டில் மூணு பேரும் கொஞ்சம் நேரம் படுத்து எதையாச்சும் மொக்கையா அசிங்கமாக பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த வீடியோ அந்த ஆடியோவில் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு இப்போ இதை வெளியிட்ட திவ்யா ஸ்ரீதர் இந்த மாதிரி எல்லாம் எப்போதுமே திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அர்ணவ் இருக்கிறாரு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஆடியோ ரகசியங்களை எல்லாமே வெளியிட்ருக்கேன் நான் ஏமாந்த மாதிரி இனி எந்த பெண்ணும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா திவ்யா ஸ்ரீதர் அந்த இன்டர்வியூல வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் திவ்யா அண்ட் அர்ணவ் பற்றின விஷயங்கள் அகைன் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணுங்க